ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் இந்த வீடியோ ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க பக்கத்திலே இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்குங்க இப்போ நீங்கள் பார்க்குறது பிராத்மிக் புக்கில் இருந்து தோஹே பார்ட் டூ அவ்வளோதான் இதுக்கப்புறம் தோஹே கிடையாது சரிங்களா பார்ட் டூவோட ஓவர் வீடியோக்குள்ளே போகலாமா பாருங்கள் தோஹா பாட் டூ ஃபஸ்ட்டு பார்ட்டில் வந்து த்ரீ தோஹே கொடுத்துருக்கேன் செகண்ட் பார்ட்டில் த்ரீ தோஹே கொடுத்துருக்கேன் இது செகண்ட் பார்ட்டு இது வந்து எக்ஸாமில் எப்படி படிக்கணும் அப்படின்னீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து இந்த லைனுக்கு ஃபர்ஸ்டில் இருக்கிற டூ வேர்ட்ஸையும் லாஸ்ட்டில் இருக்கிற இந்த வேர்ட்ஸையும் கொடுப்பாங்க நடுவில் வந்து டேஷ் கொடுப்பாங்க நீங்கள் அதை எழுதி கம்ப்ளீட் பண்ணிக்கணும் சரிங்களா எக்ஸாமில் அப்படி தான் எழுதணும் புரிஞ்சுதுங்களா இப்போ வந்து நம்ம இதில் வந்து ஃபுல்லாக வந்து ஹிந்தி வேர்ட்ஸ் கிடையாது இது சமஸ்கிருதம் வேர்ட்ஸும் சேர்ந்துருக்கு அதனால் நான் வந்து ஃபுல்லாக ரெண்டு சேர்த்து படித்து நான் மீனிங் சொன்னேன்னா உங்களுக்கு அழகாக மனசில் பதிஞ்சிரும் சரிங்களா நான் படிக்கலாமா ரஹீமன் தேகி படேன்கோ லகு ந தீஜியே டாரி ஜஹா காமாவே சூயி கஹா கரே தர்வாரி என்ன சொல்கிறாங்க ஊசியை வச்சு எக்ஸாம்பிள் சொல்லியிருக்காங்க எந்த இடத்துல வந்து ஊசி தேவைப்படுகிறதோ அந்த இடத்தில் வாழை வந்து உபயோகப்படுத்தக்கூடாது அது இருந்து என்ன பயன் ஊசியே தன்னோட வேலையை முடிச்சிக்கும் போது எதுக்கு நம்ம வாழை எடுக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க அதே போல் என்ன பயன் அதே போல் அந்தந்த விஷயங்களுக்கு எந்தெந்த பொருளை வந்து எந்தெந்த ஆப்ஜெக்ட்ஸை வந்து நம்ம பயன்படுத்தணுமோ அதுதான் நம்ம பயன்படுத்த வேண்டும் எந்தெந்த பொருள் எங்கெங்கே இருந்தால் மரியாதை எங்கெங்கே இருக்கணும் அங்கங்கே இருந்தால்தான் அதற்கு மரியாதை அதே போல் பெரிய பொருளை பார்த்து சின்ன பொருளை ஒதுக்கி விடக்கூடாது புரிஞ்சுதுங்களா பெரிய பொருளை பார்த்தோன்னே சின்ன பொருளை என்ன பண்ணுவோம் ஒதுக்கிடுவோம் அந்த மாதிரி ஒதுக்கி விடக்கூடாது நேரம் வரும்போது அந்தந்த பொருள் உங்களுக்கு உபயோகப்படும் புரிஞ்சுதுங்களா சின்ன பொருள் என்று மதிப்பு கம்மியும் கிடையாது பெரிய பொருள் என்று மதிப்பு அதிகமும் கிடையாது அப்படின்னு சொல்கிறாங்க புரிஞ்சுதுங்களா இன்னொரு வாட்டி சொல்லவா சின்ன ஊசி வேலை செய்யும் இடத்தில் வால் இருந்து என்ன பயன் புரிஞ்சுதா சின்ன ஊசி இருக்கிற இடத்துல வால் எதுக்கு நம்ம யூஸ் பண்ணணும் புரிஞ்சிச்சிங்களா அதே போல் அந்தந்த ஆப்ஜெக்டு எங்கங்க இருந்தால் அதுக்கு மரியாதையோ அது அங்கங்க இருக்க வேண்டும் பெரிய பொருளை பார்த்து சின்ன பொருளை ஒதுக்கிடக்கூடாது நேரம் வரும்போது அந்தந்த பொருள் நமக்கு உபயோகப்படும் சின்ன பொருள் என்று மதிப்பு கம்மியும் கிடையாது பெரிய பொருள் என்று மதிப்பு அதிகமும் கிடையாது நமக்கு என்ன தேவையோ அதை மட்டும் நம்ம எடுத்துக்கணும் தேவையில்லாத விஷயத்தை போயிட்டு டச் பண்ணக்கூடாது புரிஞ்சுச்சிங்களா வெரி குட் नोरटी पढ़ची कामी के वाह रहीमन देखी बड़ेन को लघु न दीजिए डारी जहाँ काम आवे सुई कहाँ करे तरवारी सुई ना नीडल तरवारी ना वॉल चलिया नेक्स्ट बोला मुखिया मुखसों चाहिए खान पान को एक पाले पोसई सकल अंग तुलसी सहित विवेक तुलसीदार तुलसीदास ने सोलिर कार्य இதில் முக்கியமான ஹெட்டுன்னு அர்த்தம் தலைவன் அவன் வீட்டுக்கு தலைவனாக இருக்கலாம் நாட்டுக்கும் தலைவனாக இருக்கலாம் ஆனால் கான்பான் கோயை சாப்பிட்றது ஒன்று தானே வயிறு தானே அவன் சாப்பிடுது வயிறு மட்டும்தான் சாப்பிடுது வயிறு சாப்பிட்டுட்டு என்ன பண்ணுது மொத்த பாடிக்கும் அது எனர்ஜி சப்ளை பண்ணுது பண்ணுதுங்களா இல்லையா சக்தி எல்லாம் பாடியில் இருக்கிற மொத்த பார்ட்ஸ்க்கும் கொடுக்குது அதனால் அவங்க எக்ஸாம்பிள் என்ன சொல்கிறாங்க அதே போல தான் தலைவனாக இருக்கிறவர் அவர் சம்பாதிப்பது எதுவாக இருந்தாலும் வீட்டுக்கு நாட்டுக்கு குடும்பத்திற்கு நல்லது செய்ய வேண்டும் குடும்ப அதாவது அந்த குடும்பத்துடைய தலைவனாக இருந்தாலும் நாட்டுக்கு தலைவனாக இருந்தாலும் அதுதான் அழகு விவேகமாகவும் இருக்க வேண்டும் புத்திசாலித்தனமாகவும் இருக்க வேண்டும் புரிஞ்சுதுங்களா எப்படி வந்து அதுக்கு எக்ஸாம்பிள் தான் அது சாப்பாடு வந்து வயிறு மட்டும்தான் சாப்பிடுது ஆனால் அது எல்லோருக்கும் வந்து ஃபுட் சப்ளை பண்ணி எனர்ஜி ஆக்குது எனர்ஜெட்டிக் சக்தி கொடுக்குது இல்லை அதே போல தான் தலைவன் தான் சம்பாதித்த சம்பாதிப்பது மற்றவர்களுக்கும் குடும்பத்தாருக்கும் சம்பாதிப்பது எதுவாக இருந்தாலும் நாட்டுக்கும் குடும்பத்திற்கும் நல்லது செய்ய வேண்டும் அதுதான் புத்திசாலித்தனமாகவும் இருக்க வேண்டும் அப்படின்னு சொல்கிறாங்க சரிங்களா नृवर्ती पर्ची कामिकला माँ मुखिया मुक्सों चाहिए खान पान को एक पाले पोषय सकल अंग तुलसी सहित विवेक ये तुलसीदास शहीद सिक्स्थ वन पोला तुलसी मीठे वचन ते सुख उपजत जहू और बसीकरण ये मंत्र है परिहरु वचन कटोर आधा वधे इनि मयान सर्कलाई ஃபஸ்ட்டு நமக்கு என்ன சொல்கிறார் அவர் மீட்டே வச்சந்தோ வச்சந்தே இனிமையான சொற்களை பேச வேண்டும் பேசினால்தான் நாலு பக்கமும் சந்தோஷம் நிலவும் நிஜந்தானே நம்ம இனிமையாக பேசினா நாலு பேர் வந்து நமக்கு கூடுவாங்க அப்போ நமக்கு சந்தோஷம் நிலவும் யாரையாவது நம்ம பக்கம் இழுக்கணுன்னா கூட ஒரே மந்திரம் என்ன எகி மந்த்ரஹ என்ன மந்திரம் இனிமையான சொற்களை பேச வேண்டும் கடுமையான சொற்களை தவிர்த்து பரிஹரு வச்சன் கட்டோர் கட்டோர்னால் கடுமையான சொற்கள் பேசக்கூடாது இனிமையான சொற்கள் பேசுனீங்கன்னா நீ சொல்கிறத அவங்க கேட்பாங்க நீ ரொம்ப வந்து குரலை உயர்த்தி கடுமையான சொற்களை பேசினால் உன் பேச்சை யாருமே கேட்கவும் மாட்டாங்க உன்னை மதிக்கவும் மாட்டாங்க உலகமே அப்படி தானே இனிமையாக பேசி ஏமாத்துறவனும் இருக்கான் இனிமையாக பேசி நல்லது செய்கிறவங்களும் இருக்காங்க அதில் நல்லது செய்கிறது மட்டும் நம்ம எடுத்துக்கலாம் சரிங்களா நீங்கள் இனிமையாக பேசுனீங்கன்னா உங்களுக்கு சந்தோஷமும் நிலவும் உன் பக்கம் உங்களை இழுக்கலாம் யார் என்ன செய்யணும்னு நீங்கள் நினைக்கிறீங்களோ அது கண்டிப்பாக செய்ய முடியும் புரிஞ்சுதுங்களா அதனால் நீங்கள் வாயை திறந்தீங்கன்னா இனிமையாக பேசுங்க கடுமையான வார்த்தைகளை உபயோகப்படுத்த வேண்டாம் அப்படின்னு துளசிதாஸ் சொல்கிறாரு ஒரு வாட்டி படித்து காமிக்கலாமா துளசி மீட்டே வச்சந்தே சுக் உப்ஜத் சஹூர் பசீகரன்ய மந்திரஹ பரிஹரு வச்சன் கட்டோர் புரிஞ்சிடுச்சிங்களா வெரி குட் இந்த தோஹையும் உங்களுக்கு பிடிச்சிருக்கோம் புரிஞ்சும் இருக்கும் நடத்துனது பிடிச்சும் இருக்கும் சரிங்களா வெரி குட் இந்த இஃப் யூ லைக் திஸ் வீடியோ கைண்ட்லி லைக் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் அவர் சேனல் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்